கார்த்திக் தீபா சீரியல் March 27 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாரு, அப்பா நாங்கள் எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டோம், அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தீபா கேட்குறாங்க, சார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டேன் தீபா, எங்கேயுமே அம்மா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி எல்லா கோவில்லையும் பார்த்தியாப்பா சரியா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எல்லா கோவில்லையும் போய் பார்த்துட்டேன் அப்பா, எங்கேயுமே இல்லை அப்படின்னு. அந்த அப்போ ஆனந்த் நக்கல் பண்ணிக்கிட்டே கைத்துட்டுறாரு. இதை பார்த்துட்டு கார்த்தி கேட்குறாரு, என்னென்னா வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, சமயம் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறீங்க, எங்கள் அம்மா இருந்தால் சொத்தை எல்லாம் எழுதி என் பேருக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு. அம்மாவை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா உண்மையாகவே அம்மாவை காணும் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு கார்த்தி, எனக்கு என்னுடைய பங்கை மட்டும் கொடு, உன்னுடைய பங்கெல்லாம் நான் கேட்கவே இல்லை, அதனால் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வா, சொத்தை எழுதி வாங்கணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருண்ணா, எனக்கு சொத்து மேலையெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கே கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய சொத்து வேணும்னாலும் உங்களுக்கு நான் எழுதித்தரேன், அதுக்கு அம்மாலாம் தேவையே கிடையாது, ஒரு ஃபைலை மட்டும் கொண்டாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, உன்னுடைய சொத்தெல்லாம் எனக்கு வேணாம் கார்த்தி, எனக்கு வேண்டியது எனக்கு அம்மா கொடுக்க வேண்டிய சொத்து மட்டும்தான், உன்னுடைய சொத்தெல்லாம் பிச்சை கேட்டு நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாரு ஆனந்த், அம்மாவை காணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பதட்டத்தில் இருக்கும், ஆனால் உனக்கு சொத்து தான் முக்கியமா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு அருண், உனக்கு இந்த கார்த்தியை பற்றி தெரியலை, ஏற்கனவே உனக்கும் அம்மாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்தான், இப்போ எனக்கும் அம்மாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறான், அது தெரியாமல் நீ இருக்க, எல்லா சொத்தையும் அவன் தான் ஆட்டையை போட்டு போக போகிறான், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா தேவையில்லாமல் என்னை பற்றி நீ தப்பாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு மீனச்சி வராங்க. மீனச்சி வந்துட்டு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அன்னைக்கு நாகப்பாம்பு, அந்த விஷம் வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நம்ம வீட்டில் நிம்மதியே இல்லாமல் போயிட்டு, இன்றைக்கி அத்தை காணாமல் போனாங்கன்னா அதுக்கு காரணம் அவன் மட்டும்தான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, என் பொண்டாட்டி ரியாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த வித ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம மீனச்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், பொண்டாட்டின்னு சொல்லாதீங்க, இந்த வீட்டை நிம்மதி இல்லாமல் கெடுக்க வந்த குட்டி சாத்தான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ ஆனந்த் மீனச்சி அடிக்க வர்றாரு. அப்போ மீனச்சி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் இந்த வீட்டோட மருமக, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, என் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த வித ரைட்ஸும் கிடையாது, என்னுடைய அத்தை காணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, அதான் தாலியை கேட்டு வீசிட்டு போயிட்டே இல்லை, என்னை மீறி என்ன இந்த குடும்பத்தில் உனக்கு உறவு அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மீனாட்சிக்கா, இந்த மனுஷன் கூட எல்லாம் நீங்கள் பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி தயவு செஞ்சு சண்டையை நிப்பாட்டுங்க, ஃபஸ்ட்டு நாச்சியம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா நானும் அருணும் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரோம் அப்படின்னு. அருணாச்சலமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, எங்கள் அத்தை எங்கே இருக்காங்கன்னே தெரியல, நீங்கள் தான் என் அத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் அருணும் சேர்ந்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்டு தான் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சார் இது மாதிரி எங்கள் அம்மாவை காணும், கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் அம்மா அப்படி காணுங்கிற விஷயத்த நீங்கள் அன்அஃபிஷியலாக தான் பார்க்கணும், ஏன்னா அவங்க காணும் அப்படின்னு மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டதையும் எழுதி இன்னுமே ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் மீடியாவுக்கு சொல்லாமல் எங்கள் அம்மாவை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய ட்ரெயின் ரோடை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு அம்மா வந்து அடிபட்டு கிடக்குறாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு சால்வை இருக்குது. அப்போ மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, பார்த்தா பெரிய இடத்த பொம்பளை மாதிரி இருக்காங்க, அப்படி என்ன பிரச்சனையோ, குடும்ப சூழ்நிலையால் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ரொம்ப பாவம், வீட்டில் பிள்ளைங்க பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்படி தான் ஆகும், எவ்வளோ சொத்து இருந்தோம் என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்னொரு பக்கம் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேராக ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, போங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ ஒரு போலீஸ் நிற்கிறாரு. அப்போ இன்னொரு போலீஸ் கேட்குறாரு, இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அந்த போலீஸ் சொல்கிறாரு, சார் மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ஃபைலாகிருக்கு, அன்அஃபிஷியலாக செக் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்க பேர் அபிராமி, ஒருவேளை அவங்களா இருக்குமோ அப்படின்னு. அப்போ பக்கத்தில் ஒரு சால்வை கிடக்கு, அதை அந்த போலீஸ் எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் அருணும் சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க.
வீட்டுக்கு போனதோட அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி அம்மா எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், சீக்கிரம் நம்மளுக்கு அதுக்கான விவரம் வரும் அப்படின்னு. அந்த நேரம் போலீஸ் நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, கார்த்திக் சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், நாங்கள் கையில் வச்சுருக்கோமே இந்த சால்வை, இது யாரோடதுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ அருணாச்சலம், ஐயோ அது அபிராமியோடது, அதுலேயே ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு அழுகிறாரு. அப்போ போலீஸ் வந்து நேராக கார்த்தியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, சார் இன்றைக்கி ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அடையாளத்தில் ஒரு லேடி வந்து அடிபட்டு கிடக்குறாங்க, அவங்க பக்கத்தில் இந்த சால்வை தான் கடந்துச்சு, அதான் யாரோடதுன்னு கேட்க வந்தோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அது எங்கள் அம்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸ் நேராக அருணாச்சலத்துக்கிட்ட வந்துட்டு அந்த சால்வை யாரோடது அப்படின்னு கேட்க, அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு அது அபிராமியோடது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அழுகிறாரு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அடையாளத்தை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அப்போ அழுகாதீங்கப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் ரொம்ப அழுகிறாரு. அப்போ அருண் வந்து அருணாச்சலத்துக்கு அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அருணாச்சலம் கத்தி கதறியாக அழுகிறாரு. அப்போ ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் அவங்களுடைய ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் சம வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்குடி, அந்த அபிராமி உயிரோடு இருந்தால் அந்த சொத்தை நமக்கு பிரித்து கொடுக்கவே மாட்டான், ஆனால் அவள் இப்போ இறந்துட்டான், நம்ம சொல்கிறது தான் நடக்கும், அதனால் மொத்த சொத்தம் உன் கைக்கு தான் வரப்போகுது, அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும், அம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த சொத்து புறம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா கார்த்தி நேராக காரில் போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சாமிகிட்ட போய் வேண்டுறாங்க, அது அத்தையாக இருக்கக்கூடாது, அத்தை தான் இந்த வீட்டோட ஒரு இதயமே, அவங்க இல்லைன்னா இந்த வீடு சுத்தமாக எதுவுமே நடக்காது, நீங்கள் தான் எப்படியாவது அத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக காரில் போய் இறங்குறாரு. அப்போ கார்த்தி காருக்குள்ளே இருந்துட்டு கண் கலங்குறாரு, அது அம்மாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரயில்வே கேட்டுக்கு பக்கத்தில் நிறைய கூட்டம் நிற்கிது. கார்த்தி கண் கலங்கத்தோட போய் நிற்கிறாரு. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் அருணாச்சலம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆனந்தம் ரியாவும் எப்போ சொத்து கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா எப்படியாவது அத்தை வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, மீனாட்சியும் அதே தான் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் சொத்து மட்டும் நமக்கு கிடைச்சா போதும், அபிராமி உயிரோடு இல்லைன்னாலும் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இதாங்க இன்றைக்கான எபிசோடில் நடந்துச்சு. இதே மாதிரி இனிமேல் அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ.